வணக்கம், வெல்கம் டு ஒன் சொல்யூஷன் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரியல் டைமோட பயோமெட்ரிக்ஸ் டிவைஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரியல் டைம் என்பது ஒரு இந்தியன் பிராண்ட். இவங்க பயோமெட்ரிக்ஸில் ஒன் ஆஃப் த கீ லீடராக இப்போ இருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா. இதுக்கு சர்வீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலே இருக்குது. சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே சென்னையிலே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரியல் டைம் RS20 பயோமெட்ரிக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே கேட்லாக் புக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், மேனுவல்ஸ் எல்லாமே இதிலேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதிலேயே உங்களுக்கு ரியல் டைமோட வாரண்டி கார்டு கொடுத்துட்றாங்க. இதில் உங்களுக்கு அட்டன்ஸ் மிஷினுக்கு எப்படி டயக்ராம் போடணும், டயக்ராம்ஸ் இருக்குது. இது பண்ணுறதுக்கு வயரிங் டயக்ராம் இருக்குது. ப்ளஸ் இந்த டிவைஸோட டோட்டல் மேனுவல் கேட்லாக் புக் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லாக் புக்கில் உங்களுக்கு எல்லாமே A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இதை கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து வயரிங் டயக்ராம் வந்து ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது டிவைஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு RFID கார்டு கொடுத்துருக்காங்க. லேண்ட் கேபிள், இதுதான் பவர் கேபிள். ஸோ இட்ஸ் ஏ பவர் அடாப்டர். இது வந்து ஸ்க்ரூஸ், அதோடய கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிவைஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஏ டிவைஸ். இதுதான் ரியல் டைம் RS20 பயோமெட்ரிக்ஸ் ஆக்சஸ் சிஸ்டம். இதுக்கு மாட்டுறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்ட். ஸோ இதில் பின்னாடி இது மாதிரி வால் மவுண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் ரெண்டு ஸ்க்ரூஸ் போட்டு மாட்டலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்க்ரூஸ் போட்டு மாட்டலன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ இது ஆட்டோமேட்டிக் டிட்டாச்சபிள். இது மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி நீங்கள் ஈஸியாக மாட்டிக்கலாம். இதுதான் ரியல் டைமோட RS20 பயோமெட்ரிக்ஸ் ஆக்சஸ். ஸோ இந்த டிவைஸோட ஆப்ரேட்டிங் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம். இன்கேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்கன்னா இது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா இதே இப்போ தேங்க்யூ அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இது வந்து கார்டும் நீங்கள் வைக்கலாம். ப்ளஸ் பாஸ்வேர்டு எதாவது போட்டாலும் நீங்கள் பாஸ்வேர்டும் ஆப்ரேட் பண்ணலாம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, இதில் வந்து நீங்கள் இஎம் லாக் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, பயோமெட்ரிக்ஸ் டிவைஸ் வெளியே மாட்டிட்டிங்கன்னா உங்களோட கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி பாஸ்வேர்டு போட்டால் தான் நீங்கள் உள்ளே லாகின் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் டோர் ஓப்பன் ஆகாது, இஎம் லாக்கில் வந்து லாகின் ஆகிருக்கும். இதை தான் உங்களோட பேசிக் ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரியல் டைம் பயோமெட்ரிக்ஸில் உங்களுக்கு வேறு என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னா, இதில் நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸோட டேட்டா ஃபுல்லாக நீங்கள் எடுத்துடலாம். உதாரணத்துக்கு அவங்க எத்தனை மணிக்கு உள்ளக்க வராங்க, எத்தனை மணிக்கு வெளியே போகிறாங்க, அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து எத்தனை டைம் வெளியே போகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு பேரோல் சாஃப்ட்வேரும் இன்பில்ட்டாகவே இருக்குது. அதில் அவங்க சேலரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கு டெய்லி வேஜஸ்னால் டெய்லி 500னா அதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிக்கும். சாட்டர்டே சண்டே ஹாலிடேனா நீங்களே சாட்டர்டே சண்டே ஹாலிடே கொடுத்துக்கலாம். மந்த்லி ஹாலிடேஸ் எத்தனாலும் நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் நீங்கள் பண்ணலாம், கேட்டகரி வைஸாகவும் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ் வைஸாகவும் பண்ணலாம். இதுக்கு ரியல் டைமில் தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது. ரியல் டைம் அட்டனன்ஸ் சாஃப்ட்வேர்னு இருக்குது. அந்த அட்டனன்ஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து பேர் பண்ணி இதுக்கும் உங்கள் டிவைஸ்க்கு நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் பாஸ். இதில் வந்து நீங்கள் எல்லா விதமான ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். உங்கள் ஸ்டாஃப்ஸோட டோட்டல் ரிப்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ், கேட்டகரி வைஸ், டேட் வைஸ், மந்த் வைஸ், வீக் வைஸ், அவங்களோட எல்லா கேட்டகரி ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதில் நிறைய க்ளாசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ அவங்க 1 hour லேட்டாக வந்தாங்கன்னா அந்த 1 hour லேட் அட்டனன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு 1 hour தான் லேட்டாக வர உங்களுக்கு அலோட் இருக்குது, ஆஃப்டர் 1 hour வந்து அவங்கள ஆப்சன்ட் மார்க் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளக்கு ஒர்க் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த மந்த் அவங்களுக்கு ஆப்சன்ட்னு காமிக்கும், ரீசன் கிளியராக காமிச்சிடும் அவங்க உள்ளக்கு வந்தது லேட் என்ட்ரின்னு. ஸோ லேட் என்ட்ரி, ஏர்லி என்ட்ரின்னு எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம். இது வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸோட டோட்டல் பவரையும் உங்களுக்கு கையில் கிடைக்கும். எல்லா ரிப்போர்ட்ஸும் உங்கள் கையில் கிடைக்கும். அவங்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இட்ஸ் எ ஃப்ரீ சாஃப்ட்வேர். 1 year ரியல் டைம் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. 24/7 இதுக்கு எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் நாங்கள் கொடுக்கும். ப்ளஸ் இதுக்குன்னு டெடிக்கேட்டட் கஸ்டமர் கேர் சப்போர்ட் வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் மார்னிங் 10 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனி இஷ்யூஸ் அவங்க எனி டெஸ்கில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இது நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணலாம், எல்லாம் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் டேட்டாஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு கூட நீங்கள் டேட்டாஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பேட்ரி ஆப்ரேட்டட் தான். இன்கேஸ் கரண்ட் போனால் கூட 3 hours, 4 hours இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3000 users வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு 3000 employee வச்சுருக்கீங்கன்னா உங்கள் 3000 employee இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாக்ஸ் என்ட்ரிஸ் எத்தனை டைம் போடுனா 100,000 entries வந்து போடும். 1 lakh logs வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணும். உதாரணத்துக்கு அவங்க கைரேகை கார்டு எது வச்சாலும் 100,000 time வரைக்கும் உங்களால் வைக்க முடியும். அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா 4 hours to 5 hours சார்ஜ் இல்லாமல் கூட இது ஒர்க் ஆகும். இன்பில்ட் பேட்டரி வந்து
ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ். இது உங்கள் ஒய்ஃபை. இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி லேண்ட் கேபிள் இருக்குது, நீங்கள் இது எதர் லேண்ட்லேயும் போட்டு உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணலாம், ஆர் யூஎஸ்பிலையும் போட்டு உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணலாம், ஆர் இதில் ஒய்ஃபை ஆப்ஷனும் இருக்குது, ஒய்ஃபையும் போட்டு உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இதில் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோட கண்டென்ட் ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.